தெரியாதனால சொல்ல மாட்டேன். டுக்காட்டி பைக் என்னடா டுக்காட்டி பைக்கு, என் ஃப்ரெண்ட் டக்காட்டின பைக் வச்சிருக்கானே. டக்காட்டின்னு ஒரு பைக்கா? டக்காட்டி பைக்கு, டுக்காட்டி விட காஸ்ட்லியான பைக், ஸ்பீடா போறான்டி. என்ன சொன்னாலும் இப்படிதான் சொல்லுவான் போல. இந்த BMW கார் பாத்திருக்கீங்க? BMW என்ன கார், BMW பைக்கை விட இன்னொரு பைக் இருக்கு. என்ன BMW ஒன்று இருக்கு, எம்எம்டபிள்யூ ஆமா, எம்எம் தெரியும், மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட். இதென்ன எம்எம்டபிள்யூ? எம்எம்டபிள்யூன்னு ஒரு பைக் இருக்குடா, அவனுக்கு தெரியாதடா. எங்க வீட்டுல ஒரு பிளாக் வச்சிருக்கேன், இதை விட கருப்பு. ஏன்னா கருப்புல ஒரு பிளாக் வச்சிருக்கேன். இவன் கூட எல்லாம் பேச மாட்டேன், இது என்னடா கிளம்புறது? அன்னைக்கு நான் கோச்சிட்டு கிளம்புன பாரு, 10 பேர் இருந்தாங்க, 10 பேரும் புடிச்சு புடிச்சு எடுத்தாங்க. மச்சான், இந்த BMW கார் பாத்தியா? BMW தான் நமக்கு தெரியும். அதெல்லாம் என்ன பெருசு? Volkswagenல போ ஒரு பைக் விட்டுருக்காங்க. Volkswagen பைக் தானே? ஏய், நான் ஃப்ரெண்ட் கூட வந்து வந்தையா, 650 சிசி வண்டி நான் ஓட்டினேன். 650 சிசிக்கு Volkswagenல பைக், செம்ம பைக். நான் என்ன சொன்னாலும் பொய். Volkswagenல பைக்கே கிடையாது. நான் போன பைக் உங்க ஊர்ல வேணா இல்லாம இருக்கலாம், எங்க ஊர்ல இருக்கு Volkswagen பைக். வெயின்னு போவோம் தெரியுமா? ஃப்ராடுகார பையமாப்ல. இவன் என்ன ஃப்ராடுகார பைய? நானு என்ன கூட சூப்பர் ஃப்ராட்ல எங்க ஊர்ல இருக்காங்க. உனக்கு ஒண்ணு நான் நான் இறங்கி வருவேன்டா, நம்ம நட்புக்காக தான் நான் உயிரை தருவேன்டா. அகார்டிங் டு தி ஃபிசிக்ஸ் அதாவது இதல பாத்துக்கிட்டீனா ஹாஸ்பிடல் டவுட் இருக்குல்ல, இத நான் கிளியர் பண்றேன். ஹாய்டா. ஹாய்டா. அப்புறம் பாப்போம், மீட் பண்ணுவோம். நம்ம என்னன்னா பேசிக்க போறோம். இங்க வந்து என்னன்னு கேட்டீங்க, அவன தெரியலையா? இந்த Facebookல எல்லாம் போடுவாங்களே, டாக் தட் ஃப்ரெண்ட் who always roaming around friends, இது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அத அவன் தான், பொண்ணுங்க கூட மட்டும் தான் சுத்துவான். வாங்க, அதாவது இப்ப சப்ஜெக்ட் இருக்கு, இதுல இருந்து ஒரு மியூசிக் சப்ஜெக்ட். இப்ப என்ன பண்றோம்னா, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எதுக்குடா கூவி கூவி எழுதுக்கு இருக்க? எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே இல்ல. லவ் ஃபெயிலியரா? ஆமா, வேலையா போச்சு. என்ன முறைக்கிற சீனியரை?
மச்சான் இந்த செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் கண்ட்ரோல்ல வர கொண்டு வந்திருக்க மச்சான் மாமே டேய் நாமச்சி ஏரியாவுல நம்ம எல்லாம் இப்ப வேற ரேஞ்ச் அப்படியே அண்ணன் வெளிய வந்துட்டாரு அண்ணன் வெளிய வந்துட்டாரா அம்மா உள்ள இருக்க வரைக்கும் தான் வெளிய வந்துட்டோம் வச்சுக்க அப்படினா அப்படிசா நான் எதுக்கு மச்சான் ரவுடி சம்பந்தம் ஏய் பிரச்சனை பண்ண ஏய் பிரச்சனை இல்ல நான் இருக்கேன் எவ்வளவு நாள் ஏங்கடா கூட்டிட்டு வா நான் பேசிக்கிறேன் அது இருக்கட்டும் நீ இப்ப எதுக்கு இப்படி பேசுற இல்ல நார்மலா பேசலாம் இப்படி பேசினாதான் பயப்பு விடுறானுங்க அப்படியே ஒரு மாதிரி பர்றா இருக்கானுங்க சரி மச்சான் அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு பிரச்சனைனா ஏய் வாடா போடா 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 எப்படி ஒண்ணு பேச முடியாது என்ன மச்சான் சும்மா போற வர எல்லாம் போட்டு ஏரியாவில நம்ம தான் மாஸ் எதுவும் பிரச்சனைனா வந்து சொல்லு அப்ப நல்ல வெயிட்டா நல்ல வெயிட்டா இது தெரியாம போச்சே சரி மச்சான் பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா பண்ணு பண்ணு டேய் டேய் யார் ஏரியாக்குள்ள வந்து தெனாவட்டா நடந்துக்கிறீங்க ஒழுங்கு மரியாதையா முட்டி போட்டு நடந்து போங்க எங்க தெருவுக்குள்ள வம்பளுக்குறேன்னு வந்துட்டேன்டா யாரும் தெரிஞ்சா வம்பளுப்பா ஒழுங்கு மரியாதையா முட்டி போட்டு நடந்து போ என்னடா மப்பள நான் அந்த வெள்ள செட்டில 200 பாஸ் வச்சிருந்தேன் நான் சட்டன் லாக இந்த போட்டு வந்துட்டேன் அதை நான் வச்சுட்டேன்டா சரி பரவாயில்ல மச்சான் எடுக்கிறேன் நீ எடுத்துட்டு நான் வரமா நான் எடுத்துக்கிறேன் போகும்போதே காசுலயே வரும்போது எப்படி எடுப்பேன் அப்படி ஒன்றா எனக்கு சொல்லுவேன் எடு சும்மா எடு ரெண்டு தாங்கண்ணே சில்லறை குடியா மச்சான் மச்சான் நான் எப்படி எடுக்கிறேன்டா போறான் அண்ணா இந்த ஃப்ரெண்டு வந்துடும் மச்சான் பானிபூரி சாப்பிடலாம்டா சாப்பிடலாம்டா 12 ரூபா 12 ரூபா எவ்வளோ வச்சிருக்க 100 ரூபா இருக்குடா அங்கே 100 ரூபா இருக்கா அண்ணா ரெண்டு சொல்லுங்கண்ணே ரெண்டுண்ணே ஒரு பானிபூரி ஒரு காளான் ஓகே தானே மச்சான் ரூம்ல வச்சுட்டேன் காசை நீ கொடுத்துடா ரூம்ல வந்துறேன் இந்த கதையே வேணா எல்லா டிபார்ட்மெண்ட் பசங்களும் சொல்லியாச்சு பேட்ட உன்னை பத்தி ஒழுங்கு மரியாதை காசு கொடு இல்லடா நான் பர்ஸ் வச்சுதான்டா பேண்ட்ல நான் மாத்தி இந்த பேண்ட்டை போட்டு வந்துட்டேன்டா வாரி வல்லல வளைஞ்சிருக்கடா சாப்பிட்டியா ஒரு சீனியர் ஜூனியர் மரியாதை அதை எதுவுமே கிடையாது ப்ரோ ஃபைனல் இயரை போட்டு தேர்ட் இயர் மெக்கானிக்கல் அந்த அடி அடிக்கிறானுங்க அதுலேயும் இந்த ஒரு 4 பேர் அப்படியே பறந்து போய் கட்டையால மண்டையில் அடிச்சானுங்க பார்த்துங்க 4 பேத்துக்கு அட்ட டேத்தில் மண்டை உடஞ்சிச்சு நான் கண் கூட பார்த்தேன் ஒரே டைம்ல எப்படி 4 பேருக்குலாம் கொஞ்சம் நம்மளை என்ன சுதாரத்தை கேளுங்க சுதாரி சொல்லு மச்சான் ஆமாங்க நான் உடஞ்சிதான் 4 பேத்துக்கு மண்டை உடஞ்சா இல்லையா
காலேஜ்ல இருந்து நடந்தது அப்படியே. ஆமா நாலு பேத்துக்கு டம் 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 அப்படி சவுண்ட் நாலு சவுண்டா கேட்டுச்சு. ரத்தம் இவன் மேல தெரிச்சுச்சே. இவன் போய் கைய கழுவ முடியாம அதுக்கப்புறம் டெட்டால் வாங்கி அப்புறம் போட்டு பயங்கரமா பண்ணி அப்புறம் கைய கழுவுனான். ஆமா ஆமா. அப்புறம் ஒருத்த கட்டை எடுத்துருந்தா அது கத்தியா மாறிடுச்சு. இதை வந்து சுதார் பார்த்துட்டு இது எப்படின்னு ரெண்டு மணி நேரம் உட்காந்து கேட்டேன். என்ன மச்சான் நம்ப மாட்டேங்கிறாரு. என்னடா சுதார் கூட ஒரு அஞ்சு பேரை போட்டு வெட்டினானே நீங்க பாக்கலையா மச்சான்? அப்படி சொன்னாதான் மச்சான் நல்லது. மெக்கானிக்கல் எவ்வளவு வெறுப்பேத்தினாங்க அவங்களெல்லாம் இப்படி சொல்லிதான் கிளப்பேத்தி விடணும். அது ரைட்ரா, நீ ஊருட்ட போய் கதை சொல்ற கூட நான் என்கிட்ட என்ன கதை சொல்றேன். ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டியா, ப்ளீஸ் ஹெல்ப் மீயா. என்ன அப்ப அந்த சிவில் பைல நாலு பேத்த போட்டு அடிச்சாங்க பாரு. என்னடா வாழ்க்கை ஒரே டென்ஷன்ரா. நான் தம்படிக்கலாம் விட்டேன் மாப்பிள்ள. அப்படியா மச்சான்? தம்மெல்லாம் விட்டா ஏய் விட்டுரா. தம்மெல்லாம் அடிக்கிறதே இல்லை மச்சான். ஒருத்தா பப்சாய எப்பயாவது பப் மட்டும். அப்படியா? இந்த சே தம்படி விட்டு ரொம்ப கடுப்பாருடா. ஏன் அடிக்கிறீங்களா சேட்டன் புத்தா? டேய் சிகரெட்டு காசு கொடுத்து வாங்கி அடிக்க மாட்டியா? டேய் நான் சிகரெட் நிறுத்திட்டேன்டா, நான் ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? பதினோரு ரூபாய் சிகரெட் இருக்கப்ப நிறுத்துறேன்னு சொன்னேன். பதினஞ்சு ரூபாய் ஆயிருச்சு. இன்னும் நீ நிறுத்தின பாடு இல்ல. ஓசி சிகரெட் அடிக்க நான் வாங்குறத நிறுத்திட்டேன்னு. நான் சிகரெட் கிடையாது நிறுத்தியாச்சு. என்ன ஜென்மமோ. நான் சிகரெட் நிறுத்திட்டேன் புரிஞ்சுக்கோங்க. இதுக்குதான் நான் உங்கள்ட சேர்றதே இல்லை. பப்தா ஏன் இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? வாங்க வாங்க பேபிமா வாங்க. அண்ணா யாரா இது? என் பேபிமானே. பேபிமாவா? ஆமாண்ணே, நான் லவ் பண்ற பொண்ணு. என்னடா சொல்ற? நம்ப முடியல என்னால. அண்ணே நீங்க ஓபன் குள்ள டிண்டர் ஆப். ஆமா அதுல தான ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். அதுலயா? ஆமாண்ணே. நம்பர் மாதிரி இல்லையடா அண்ணே. நான் ஒரு நாள் டிண்டர்ல உட்கார்ந்துட்டு தள்ளிக்கிட்டு இருந்தோம்னே, நான் ரைட் சைட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த போட்டோ பார்த்தனே. பார்த்தோன்னா அழகுல மயங்கி அப்படியே நான் வந்து ஸ்கூப்பர்ல காமிக்கிட்டேனே. அவங்களும் அதை பார்த்துட்டு எனக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டாங்க. எனக்கும் நானும் ரைட்டு, அவங்களும் ரைட்டு, ரெண்டு பேரும் பார்த்து ஒரு பார் ஓப்பன் ஆச்சு. அதில் போய் பேச ஆரம்பித்தான். அப்புறம் ஃபோன் பண்ணான். அப்புறம் நேரில் மீட் பண்ணான். பார்த்தேன் கடவு போன நிலவனம் பார்த்தேன். சாஞ்சேன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சுகம் சாஞ்சேன். நடக்குது. அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாத்துக்கும் மேல பரிதாபங்கள்ங்கறீங்க சேனல். அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த டிண்டர் ஆப்போட வந்து லிங்கை வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணி இங்கே யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமா பரிதாபங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் நான் திருப்பி திருப்பிலாம் சொல்லிக்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா.